இளையராஜாவுக்கு மத்திய அமைச்சர் பதவியா? அதாவது உறவுகளே, நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து கௌரவப்படுத்தக்கூடிய விதமா மத்திய அரசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து இளையராஜா அவர்களை வந்து எம்பி ஆக்கியிருக்கிறாங்க. வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம், வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம். என்ன இது வரைக்கும் வந்து சும்மா வந்து நான் தலித்தினதுக்காக போராடுறேன், பட்டினத்துக்காக போராடுறேன்னு சொன்னவரெல்லாம் பூரா பொய், பொய். தான் தின்னு வயிறு வளர்க்குறதுக்காக செஞ்ச வேலை. ஆனால் நான் பட்டியல மக்கள் வந்து பாதுகாப்பேன், அதை செஞ்சதெல்லாம் மோடி அவர்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் சொல்லாமல் செயலில் காட்டுறார். ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தலில் நிற்க வச்சது வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. அவங்க வந்து ஒரு பழங்குடியினர், பட்டியலில் சேர்ந்தவங்க. அவங்கள வந்து தூக்கி ஜனாதிபதி ஆக்குனது எல் முருகன் அவர்கள். அவரும் வந்து திருமாவளவனோட இதுதான், பட்டியலை சேர்ந்தவர் தான். அவரையும் வந்து இன்னைக்கு வந்து அமைச்சராக ஆக்கி அழகு பார்க்கறது வந்து நம்மளுடைய மோடிஜி அவருடைய அரசு தான். இப்போ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களுக்கு வந்து ஒரு எம்பி பதவியை கொடுத்து அழகு பார்க்கறதும் இந்த பாஜக அரசு தான். இதில் வந்து ஏதாவது ஒன்றையாவது சொல்ல முடியுமா? இந்த திமுகவில் தலைவர் யாரையாவது ஆக்குங்க, யாராவது ஒரு எம்பி ஆக முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இப்போ திருமாவளவன் வந்து குதி குதி குதின்னு குதிக்கிறாரு. ஏன் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணி வேற யாருக்காவது அடுத்து இந்த வன்னியரசன் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூப்பிட்டு அந்த பதவியை கொடுக்கலாமே, முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா பதவி வெறி, பதவி ஆசை, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நல்லா எவ்வளவு சொத்தை சுருட்டலாம். இன்னும் வந்து கல்யாணம் கிடையாது, ஒரு பிள்ளை குட்டி கிடையாது. ஆனா திருமாவளவனுக்கு வந்து சொத்து இன்னும் தேவைப்படுது. எவ்வளவு போட்டாலும் அந்த அண்டா வாய்க்கு தேவைப்படுது. அதுக்கு வந்து அந்த அண்டா வாயை வச்சுட்டு இல்லாதபடியெல்லாம் வந்து மக்களை வந்து விமர்சனம் பண்றது. ஏன்னா சமாளிக்க முடியல. பாஜகவினரையோ அல்லது இந்து மக்களையோ வந்து இப்பெல்லாம் வந்து சமாளிக்க முடியல, விழிச்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த திருமாவளவன் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமீபத்துல கூட ஜனாதிபதி தேர்தலில் போய் அதுக்கு ஆப்போசிட்டா காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்குறேங்கிற பேர்ல ஒரு பிராமணர்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. யாரு? இந்த கிருஷிகா கட்சி தலைவர். ஏன்னா அவர் நல்லதை பேசும்போது கிட்டத்தட்ட பேச வேண்டியதில்லை. இளையராஜா அவர்கள் பதவி ஏற்றிருக்காரு, நல்ல விஷயம்தான். ஆனால் சுட்டி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, அதனாலதான் சுட்டி காட்டுறோம். இதே சமூக நீதி அப்படி இப்படின்னா முதல்வர் டைலாக் கூட்டாரு, தமிழக முதல்வர் அவர்கள். ஏன் ஆ ராசார் ஒருத்தர் இருக்கார், நேற்று கூட வாய்கிலே பேசுறாரு. அவரை கூப்பிட்டு அந்த முதல்வர் போதை கூட்டவர் ஒதுங்கலாமே, செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு பதவி வெறி, பதவி ஆசை. இந்த பதவி வெறி ஆசை அதெல்லாம் எதுவும் கிடையாது. நியாயமா என்ன செஞ்சிருக்காங்களோ அதை வந்து அவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடியது மோடியுடைய அரசு. இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர், அதாவது அமைச்சர் பதவி கூட கிடைக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க இளையராஜா அவர்களுக்கு. அப்படி கிடைச்சாலும் நம்ம வந்து வாழ்த்த போறது நாம தான் முதல்ல நிற்போம். அதுல எதுவும் மாற்று கருத்து கிடையாது.